குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எக்ஸசைஸ் 1.5ல ஃபர்ஸ்ட் ராமன் பார்க்கலாம். அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை காண்க. ஓகே, இந்த வெண்பணத்தை யூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், பி யூனியன் சி ஹோல் டேஸ், ஏ மைனஸ் பி யூனியன் சி, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேங்களா? அப்போது இதுக்கெல்லாம் இந்த வெண்படத்தை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பாருங்கள். இது வந்து அனைத்து கணம். அனைத்து கணத்தில் ஏங்கிற கணத்தில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஏ. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே பி, இது ஃபுல்லாகவே சி. அப்போ மைனஸ் டூங்கிறது ஏபிசி மூணு கணத்துக்கும் பொதுவானது. ஏ வெட்டு பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் பொதுவானது மைனஸ் டூ மைனஸ் ஒன், மைனஸ் டூ மைனஸ் ஒன். அதே மாதிரி ஏ வெட்டு சி அப்படின்னா த்ரீ மைனஸ் டூ, பி வெட்டு சி அப்படின்னா மைனஸ் டூ பி. ஓகேங்களா? அது மைனஸ் டூங்கிறது ஏ வெட்டு பி வெட்டு சி. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். இங்கே எழுதியிருக்கேன் கொஷினு. அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காலும் கணங்களை காண்க. ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், ஏ சேர்ப்பு ஏ டேஸ் சேர்ப்பு பி டேஸ், ஏ டேஸ் வெட்டு பி டேஸ், பி சேர்ப்பு சி ஹோல் டேஸ், ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி, ஏ மைனஸ் பி வெட்டு சி. இதுக்கெல்லாம் ஆன்சர் கேட்குறாங்க. இப்போ வெண்படத்தை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அனைத்து கணம் போட்டுக்கோங்க. மூணு கணம் போட்டு நீங்கள் காம்பஸ் வச்சு போடலாம், இல்லைன்னா ப்ரோ சர்க்கிள்ன்ட்டு கடையில் வைக்கும். அன்றைக்கி நான் சொன்னேன் போன கிளாஸ்லேயே, அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா வந்து ஏலேருந்து பியை ரிமூவ் பண்ணிடணும். நம்பர்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே பின்னு சொல்லியிருக்கேன், இது ஃபுல்லாகவே பி. அப்போ பியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே பியை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது நமக்கு? ஏஸ் மைனஸ் பின்னா ஏலேருந்து பியை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ சி இருக்கலாம், ஆனால் ஏ பி இருக்கக்கூடாது. த்ரீ ஃபோர் சிக்ஸ் அதான் எழுதியிருக்கேன். ஏ மைனஸ் பி அப்படின்னா த்ரீ ஃபோர் சிக்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி மைனஸ் சினா பியிலேருந்து சியை மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஃபுல்லாக இது சி, இது பி. அப்போ என்ன வரும்? மைனஸ் ஒன் ஃபைவ் செவன், இதுதான் பி மைனஸ் சி. அப்போ இது ஃபுல்லாகவே சி, இது ஃபுல்லாகவே பி. அப்போ இந்த சியை விட்டுட்டால் பியில் மைனஸ் ஒன் ஃபைவ் செவன் இருக்குது, அதுதான் பி மைனஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏ தேர்ட் ஒன் பாருங்கள், ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். அப்போ ஏ டேஸ்னால் ஏ விட்டுடலாம், இந்த ஏங்கிற கணத்தை விட்டுருங்க. இது ஃபுல்லாகவே ஏ. இதை விட்டுட்டால் மீதி என்னென்ன இருக்குது அதெல்லாம் பாருங்கள். மைனஸ் த்ரீ ஃபஸ்ட்டு மைனஸ் சொல்லி போட்டுக்கலாம். ஜீரோ ஒன் டூ இதை விட்டுடலாம். ஏ டேஸ்னு ஏ ஃபுல்லாகவே விட்டுடலாம். இது ஃபோர் சிக்ஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் இதெல்லாம் விட்டுட்டால் மீதி என்ன இருக்குது? ஒன் மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் செவன் எயிட், மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ ஃபைவ் செவன் எயிட், இதுதான் ஏ டேஸ். நெக்ஸ்ட்டு பி டேஸ்ன்னு என்னென்னு பாருங்கள். இந்த பிங்கிற கணத்தில் இருக்குது நான் அஞ்சு ரூபாய் விட்டுடலாம். மைனஸ் ஒன் டூ மைனஸ் டூ ஃபைவ் செவன் எயிட் விட்டுட்டால் மீதி எல்லாம் எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ், மைனஸ் த்ரீ ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் சிக்ஸு. அப்போ வெண்படத்தை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஏ டேஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஏ விட்டுட்டு மீதியெல்லாம் ரைட் பண்ணுங்கள். பி டேஸ்னால் பிங்கிற கணத்தில் இருக்கிற அஞ்சு உறுப்பை விட்டுட்டு மீதியெல்லாம் ரைட் பண்ணுங்கள். அனைத்து கணத்தையும் எடுத்துக்கணும். அனைத்து கணம்னா அனைத்து கணத்தில் என்னென்ன உறுப்பு? ஒன் டூ இது எல்லாமே அனைத்து கணம் தான். இது ஓகேவா? இதுக்குள்ளே இருக்க எல்லா உறுப்புகளுமே எல்லா நம்பர்ஸுமே அனைத்து கணம் தான். நெக்ஸ்ட் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் இது ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு, சேர்த்து எழுதுங்க. மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதெல்லாம் சேர்த்து எழுதுதான் ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ்னால் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறது. ரெண்டுலேயுமே பொதுவாக என்னென்ன இருக்குங்க பாருங்கள். மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் டூ டூ, அப்புறம் அவ்வளோதான். இப்போ ஏ டேஸ் வெட்டு பி டேஸ் அப்படின்னா மைனஸ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ, அவ்வளோதான். த்ரீ வராது, ஏன்னா த்ரீ வந்து இல்லை, இதில் த்ரீ இல்லை, இதில் த்ரீ இருக்குது, இதில் இல்லை. அதனால் வந்து மைனஸ் த்ரீ ஒன் ஜீரோ டூ இதை மட்டும்தான் வரும். ஏ டேஸ் வெட்டு பி டேஸ் அப்படின்னா. ஃபிஃப்த் ஒன், பி யூனியன் சி ஹோல் டேஸ், பி யூனியன் சி ஹோல் டேஸ்.
பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் அப்படின்னா பிங்கிற கணது, சிங்கிற கணது. பி யூனியன் சி ஹோல்டர்ஸ் அப்படின்னா பி யூனியன் சி விட்டுட்டு மீதியெல்லாம் எழுதணும். இது சி ஓகேங்களா, இது பி. அப்போ மீதி அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா 4, 6, 1, 2, 1, 2, 4, 6 அதான் பி யூனியன் சி ஹோல்டர்ஸ். பிங்கிற கணத்தை விட்டுறணும், சிங்கிற கணத்தை விட்டுறணும், மீதி இருக்கிறது 1, 2, 4, 6 அதான் எழுதியிருக்கேன். பி யூனியன் சி ஹோல்டர்ஸ்னால் 1, 2, 4, 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். நான் ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.